சுத்த தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் நான் மறக்க மாட்டேன் நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன் தலைவா யூ ஆர் கிரேட் August 15 பாபா வந்து 20 வருஷம் ஆச்சா Why do I love Baba? சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பாபா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் அது எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த படத்தை இன்றைக்கு வரைக்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அண்ட் அந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்க்குமோ அந்த உற்சாகம் அந்த சந்தோஷமா ஆச்சரியமாக பார்த்தேனோ அதே மாதிரி தான் இப்போவும் நான் பார்க்குறேன் அந்த படத்தை வந்து நிறைய பேர் நிறைய குறைகள் சொல்லலாம் நிறைய பேர் அந்த படம் ஃப்ளாப்னு சொல்லலாம் பட் என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல படம் சூப்பர் ஸ்டார் நடித்த படங்கள்லேயே மிகவும் பிடிச்ச படங்கள் உண்டு பாபா அவர் நடித்த வழக்கமான படங்கள்லேருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் தான் பாபா அந்த படம் என்னத்துக்கு பிடிக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன் அந்த படத்தை அனலைஸ் கூட பார்த்தேன் மற்ற அனலைஸ் வீடியோஸ் கூட நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தை பற்றி எல்லாம் பார்த்தப்போவும் சரி அந்த படம் எனக்கு பிடிக்கும் என்ற ஒரு கேள்விக்கு இந்த வீடியோவில் நான் பார்த்து சொல்கிறேன் அதில் நான் வந்து இன்றைக்கு பாபா படம் பிடிக்கிறதுக்கான 5 காரணங்களை நான் சொல்ல போகிறேன் முதலாவது காரணம் தலைவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படமே சூப்பர் ஸ்டார் நம்பி தான் போகுது அவரோட மாஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேற லெவல் இந்த படத்தையே தூக்கி வேறொரு ரேஞ்சுக்கு கொண்டு போயிருச்சு பஞ்ச் டயலாக்ஸ் ஸ்டன் சீக்வன்சஸ் ஸ்டைல் மேனரிசம்ஸ் என்று அவரோட வழக்கமான பாணியில் கலக்கியிருக்கார் ரெண்டாவது காரணம் கவுண்டமணி அண்ட் கேங் இந்த படத்தில் மனசில் நிற்கிற மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் இல்லாட்டியும் கவுண்டமணி அண்ட் கேங்குக்கு ஒரு தனி இடம் இருக்குது படம் முழுக்க சூப்பர் ஸ்டாரோட சுற்றுற இந்த கேங் ஒரு காமெடி விருந்தையே ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கீங்க அதுலயும் அவரோட பேரை கேட்டாலே திஸ் இஸ் பாபா மயானாமலை தட் கத்திரிக்கா திஸ் இஸ் சாமுண்டி எங்க கிட்ட ஒரு சாமுண்டி இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் தேங்க் யூ மை லார்ட் மூன்றாவது காரணம் இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட அற்புதமான ஆல்பம் இந்த படத்தோட ஆல்பம் சாட் பஸ்டராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆல்பம் தான் ஒவ்வொரு சாங்கும் இன்றைக்கும் கேட்கும்போது ஆட தோணும் இந்த ஆல்பத்தில் வந்து ஒரு சாங் இருக்கு என்னோட ஃபேவரட் சாங் அதுதான் சக்தி கொடு அந்த சாங் வந்து கேட்டாலே வந்து ஒரு தனி எனர்ஜியே வரும் அந்த அளவுக்கு நல்ல பாட்டு நாலாவது இமலமலை போர்ஷன்ஸ் இந்த மொத்த படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போர்ஷன்டா அது இமலமலை போர்ஷன்ஸ் தான் அந்த சீன்ஸில் அவ்வளோ மகிமை இருக்குது சிஜி ஒர்க் எல்லாம் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆன்மீகம் இந்த படத்தோட மெயின் கோரே ஆன்மீகம் தான் கடவுள் இருக்காரா இல்லையா என்ற கேள்வியை தாண்டி இந்த படத்தில் நிறைய ஆன்மீக தத்துவங்களை இந்த படம் மூலமாக சொல்லியிருக்கீங்க பாபா படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது சிஜி மிஸ்டேக்ஸ் இருக்குது ஏன் ஓவர் த டாப் சீக்வன்சஸ் கூட இருக்குது நிறையவே இருக்குது ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட சிறப்பை வந்து இன்றைக்கும் பார்த்தா கூட நல்ல அனுபவமாக இருக்கும் ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்டா எந்த ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் பாபா படம் கொடுக்கும் இந்த படத்தை எத்தனை தான் பார்த்தாலுமே சலிக்காது அந்தளவுக்கு நல்ல படம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்ல படம் அண்ட் இந்த படத்துக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது ஸோ அதுலேயும் நானும் ஒருத்தன் ஆ மொத்தத்தில் நான் மறுபடியும் போய் பாபா படம் பார்க்க போகிறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் அடிங்க நீங்களும் போய் பாபா படம் பாருங்கள் வணக்கம்